இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அது என்னென்னா, ரஷ்யா கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு மருந்து, உலகின் முதல் கொரோனா தடுப்பூசி மருந்தை கண்டுபிடித்தது ரஷ்யா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், செய்தியிலையும் கூட கேட்டிருப்போம். இந்த மருந்தில் பல ஒரு வகையான ஆபத்துகள் இருக்கிறதாகவும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இப்போ குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து எதுவும் பெருசாக பேசப்படலை. ஆனால் அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது WHO இவங்க இந்த மருந்து குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஜெர்மனி பார்த்திங்கன்னா இன்னொரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மருந்தை பற்றி அப்படிங்கிற தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது உலகின் முதல் கொரோனா மருந்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன உலக நாடுகள் எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தடுப்பூசி ஆபத்தை ஏற்படுத்தும் உலகின் முதலாவது கொரோனா தடுப்பூசியை இன்று பதிவு செய்ய உள்ளதாக ரஷ்யா கூறியது. இந்நிலையில் ஏற்கனவே கொரோனாவுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் உள்ளவர்களுக்கு இந்த தடுப்பூசியை போட்டால் விளைவு மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என்று ரஷ்ய அரசின் முன்னாள் தொற்றுநோய் பிரிவு தலைவரான அலெக்சாண்டர் செபுரியோ கூறியுள்ளார். அதாவது ரஷ்ய அரசில் இருக்க முன்னாள் தொற்றுநோய் பிரிவு தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த தடுப்பூசியின் கிளினிக்கல் முடிவுகள் குறித்த முழுமையான தகவல்கள் வெளிவராததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த தடுப்பூசியால் கொரோனா தொற்றின் வீரியம் அதிகரித்துவிடும் எனவும் அவர் அச்சம் தெரிவித்துள்ளார். ஆனால் செயல்திறன் இல்லாத கொரோனா வைரஸின் அம்சங்கள் தடுப்பூசியில் உள்ளதாகவும் அவை தாமாக பல்கி பெருகும் திறனற்றவை என்பதால் தடுப்பூசியால் எந்த ஆபத்தும் ஏற்படாது எனவும் ரஷ்ய அரசின் காமலேயா நிறுவனம் கூறியுள்ளது. அதாவது அவங்க சொன்னதுக்கு இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் வந்து உலகின் முதல் கொரோனா மருந்தை ரஷ்யா கண்டுபிடிச்சதாகவும் ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல்ல வந்து பார்த்தது பார்த்திங்கன்னா ரஷ்யா கண்டுபிடிச்சது, ரஷ்யாவில் இருக்கவங்களே பார்த்திங்கன்னா குற்றம் சொல்லியிருக்காங்க, அதற்கான ஒரு பதிலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜெர்மனி ஒரு சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரஷ்யாவின் கொரோனா தடுப்பூசி முறையாக பரிசோதிக்கப்படவில்லை என ஜெர்மனி குற்றம் சாட்டியுள்ளது. சீனாவின் ஊகான் நகரில் கடந்த டிசம்பர் இறுதியில் பரவ தொடங்கிய கொரோனா வைரஸ் உலகையே புரட்டி போட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2 கோடியாக உயர்ந்துள்ளது. 7.5 லட்சம் பேர் பலியாகியுள்ளனர். எனவே தடுப்பு மருந்து கண்டுபிடித்தால் மட்டுமே கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்பதை உலக நாடுகள் அறிந்து கொண்டுள்ளன. இதனால் கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சி உலகெங்கிலும் மிக தீவிரமாக நடந்து வருகிறது. இதற்கிடையே உலகின் முதல் கொரோனா தடுப்பூசி பயன்படுத்த தயாராகிவிட்டதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த தடுப்பூசியை தனது சொந்த மகளுக்கு போட்டு நல்ல பலன் கிடைத்துள்ளதாக கூறியுள்ள அதிபர் விளாடிமிர் புடின் வரும் அக்டோபர் மாதம் முதல் நாட்டு மக்களுக்கும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா கண்டுபிடித்துள்ள மருந்துக்கு ஸ்புட்னிக் V என பெயரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்யா கண்டுபிடித்துள்ள கொரோனா தடுப்பூசி தொடர்பாக பேட்டியளித்த ஜெர்மனி சுகாதார அமைச்சர் ஜென்ஸ் பான், ஸ்புட்னிக் V தடுப்பூசி போதிய அளவு பரிசோதிக்கப்படவில்லை. கொரோனாவுக்கான தடுப்பூசியை முதலில் கண்டுபிடிப்பதை விட அது பாதுகாப்பானதாக இருப்பதே நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தடுப்பூசியை முறையாக பரிசோதிக்காமல் அதனை லட்சக்கணக்கான மக்களுக்கு செலுத்தினால் இது பல பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. ரஷ்யாவில் என்ன நடக்கிறது என்பது சந்தேகமாக உள்ளது. நல்ல தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டால் நான் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவேன். தொற்று நோயால் மக்கள் அவதிப்பட்டு வரும் சூழலில் முறையான சோதனைகள் மேற்கொண்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையிலான விளக்கங்களை கொடுக்க வேண்டியது அவசியம் என்றார். இந்நிலையில் கொரோனா தடுப்பு மருந்தை வாங்குவது, கொண்டு வருவது மற்றும் மக்களுக்கு செலுத்துவது ஆகிய அம்சங்கள் குறித்து விவாதிக்க நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் VK பால் தலைமையிலான குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த குழுவின் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது போல் பார்த்திங்கன்னா ரஷ்யா மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்பிக்கையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில விளைவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகள் எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. சரி, இதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது WHO அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஏன் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கொரோனா வைரஸுக்கு எதிராக ரஷ்யா முதல் தடுப்பூசியை அறிவித்துள்ள நிலையில் தடுப்பூசி மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் முன் அது கடுமையான ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியது
அவசியம் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. இது ரஷ்ய தடுப்பூசியின் நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பும் வகையில் அமைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். உயிர்கொல்லியான கொரோனா வைரஸுக்கு தடுப்பூசி எப்போது வரும் என ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து காத்திருந்தது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் அதற்கான ஆராய்ச்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஜூன் மாதம் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் ரஷ்யா தீவிரமாக இறங்கியது. ரஷ்யாவில் கமலேயா நிறுவனம் உருவாக்கியுள்ள இத்தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பார்க்கும் பரிசோதனைகள் நிறைவடைந்த நிலையில் தற்போது அது முழு தடுப்பூசியாக உருவெடுத்துள்ளது. இதனால் உலகின் முதல் கொரோனா தடுப்பூசி உருவாக்கிய நாடு என்ற பெருமையை ரஷ்யா பெற்றுள்ளது. முதல் கொரோனா தடுப்பூசி மருந்து முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆகஸ்ட் 10-12 ஆகிய தேதிகளுக்குள் தடுப்பூசி பதிவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதே போன்று தகவல் வெளியாகியுள்ளது. வரும் அக்டோபர் மாதம் முதல் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தடுப்பூசிக்கு ரஷ்யா தனது நாட்டு ஒழுங்குமுறை அமைப்பிடம் ஒப்புதல் பெற்றுள்ளது. தாங்கள் தடுப்பூசி ஆராய்ச்சியில் முன்னணியில் உள்ளதாக கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாகவே ரஷ்யா சுட்டிக்காட்டியது. இந்நிலையில் தனது தடுப்பூசி ஆராய்ச்சியில் முழுவதுமாக வெற்றி பெற்று முதல் தடவையாக உருவாக்கியுள்ள தடுப்பூசி குறித்து அதிகாரப்பூர்வமாக அதிபர் விளாடிமிர் புடின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் இது குறித்து தெரிவித்துள்ள அவர், நாங்கள் கொரோனாவுக்கு எதிரான மனிதர்களுக்கு பாதுகாப்பான தடுப்பூசியை தயாரித்துள்ளோம். மேலும் எங்கள் நாட்டிலேயே அதை பதிவு செய்துள்ளோம். எனது 2 மகள்களில் ஒருவருக்கு நான் தடுப்பூசி பயன்படுத்தினேன். அதன் பிறகு அவள் நன்றாக இருக்கிறாள். காம் கோவிட் வேக்லியோ என அழைக்கப்படும் இந்த தடுப்பூசி திட்டத்தின்படி ரஷ்யா சுகாதார அமைச்சகம் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்பின் ஒப்புதலை பெற்றுள்ளது. இந்த தடுப்பூசி முன்னணி மருத்துவ பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆபத்தில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்யா கொரோனா தடுப்பூசி விவகாரத்தில் அவசரப்படக்கூடாது என பல உலக நாடுகள் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பு, தடுப்பூசியை பொறுத்தவரையில் பாதுகாப்பு ஆய்வுகளை மிக கடுமையாக ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது என தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தரிக் ஜசரேவிக் ஜெனீவாவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தடுப்பூசி விவகாரத்தில் துவக்கத்தில் இருந்தே ரஷ்ய சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் உலக சுகாதார அமைப்பு தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருகிறது. இந்த தடுப்பூசிக்கு முன் தகுதிச் சான்று அளிப்பது குறித்து நடைமுறைகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தேவையாக பாதுகாப்பு அம்சங்கள் கடுமையான மதிப்பாய்வு செய்த பின்னரே முன்தகுதி சான்று அளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் ரஷ்யாவை தடுப்பூசி விவகாரத்தில் அவசரப்பட வேண்டாம் என்று கூறும் வகையிலேயே சுகாதாரத்துறை அமைப்பின் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் மக்கள்லாம் என்ன ஆச்சரியத்தில் இருக்காங்கன்னா, அதாவது தடுப்பூசி வந்துருச்சான்னு மகிழ்ச்சியில் இருக்கா, இல்லை தடுப்பூசியால் ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். அதாவது ஒரு தனிப்பட்ட கருத்து தான், ஏன்னா யாருக்குமே வந்து ஒரு முழுமையான தகவல் வந்து தெரில. ஏன்னா நேரில் பார்த்தா தான் நமக்கு தெரியும், சொல்கிறத வச்சு தான் நம்மளும் கேட்டு சொல்கிறோம். ஸோ இது குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். அதே போல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சீரம் இன்ஸ்டிடியூட் கோவாக்சின் அப்படிங்கிற மாதிரி ஒரு மருந்தை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் விரைவில் வெற்றிகரமாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.